NEET 2022 நீங்க crack பண்ணணுமா? So already நம்ம சேனல் NEET Strategies in Tamil NEET 2022 கான 1 year timeline நான் கொடுத்திருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நான் சைடுல லிங்க் தரேன், நீங்க போய் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. So welcome back to my channel. It's Sudarshan from NEET Strategies in Tamil. இன்னும் நம்ம சேனல் NEET Strategies in Tamil க்கு subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. Bell icon press பண்ணிக்கோங்க to get instant notifications with this straight away. Let's start today video guys. It's all about இன்னைக்கு வீடியோல என்ன பேச போறோம்னா அடுத்த 5 months கான strategy. நான் அந்த டைம்லைன்ல தெளிவா பிரிச்சிருந்தேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வர போற 10 months 5 + 3 + 2 அப்படி நான் பிரிச்சிருந்தேன். அதுல நெக்ஸ்ட் 5 months கான strategy டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போறேன்னு சொல்லிருந்தேன். சோ நான் என்னோட பிராமிஸை நான் நிறைவேத்திட்டேன். இந்த வீடியோக்கான கீழ நீங்க ஒரு பிளட்ஜ் எடுத்துக்கோங்க. Definitely I will crack NEET 2022. So இதை நீங்க பிளட்ஜ் எடுங்க, கண்டிப்பா முடியும். I will explain the next 5 monthsல நீங்க பண்ண போற விஷயம் தான் உங்களை ஒரு டாப்பர் ஆக்க போது. நீங்களும் ஆல் இந்தியா ரேங்கிங்ல இடம் பெறணுமா? இது பெரிய விஷயம் கிடையாது, நீங்க ஸ்டார்ட் பண்ணது லேட் எல்லாம் கிடையாது. இப்போல இருந்து படிச்சா டெஃபினெட்லா ஆல் இந்தியா ரேங்கிங் வாங்க முடியும். ஸோ தட் இஸ் அப் டு யூ, அது உங்க கையில தான் இருக்கு. உங்களோட கனவை நீங்க அடையிறதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ரோல் உங்களை கைட் பண்றது தான். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், நான் எப்படி நீட்டை கடந்து வந்தேன்னு. ஸோ கைஸ் வி கேம் டு த மெயின் கான்செப்ட். நெக்ஸ்ட் 5 monthsல என்ன பண்ண போறோம்? ஃபாலோ திஸ் பேசிக் அல்காரிதம். ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேசிக் அல்காரிதம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. எய்தர் இட்ஸ் ஃபிசிக்ஸ், பயாலஜி ஆர் கெமிஸ்ட்ரி. பயாலஜினா இதில் ஒரு சில ஸ்டெப்ஸ் மட்டும் உங்களுக்கு ஸ்கிப் ஆகும். ஓகே, ஸோ அடுத்த 5 months இஸ் கோயிங் டு பி லைஃப் சேஞ்சிங் ஃபார் யூ. நெக்ஸ்ட் சொல்ல போகிற 7 steps நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இட்ஸ் ரியலி கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு சாப்டர் எடுத்துக்கிறீங்க, எக்ஸாம்பிள் ஒரு மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு செமிகண்டக்டர்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். ஓகே, அது நீங்கள் எய்தர் வீடியோஸ் பார்க்கலாம், இல்லை புக்ஸை டைரக்டா எனக்கு இருக்கு நான் டைரக்டா NCERT படிக்கிறேன்னா நீங்க படிக்கலாம். தட் இஸ் அப் டு யூ. த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஒரு சாப்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ப்ரிஃபரபிளி நிறைய வீடியோஸ் இருக்கு, நான் சேனல்ஸ் வந்து தனி வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, ஃபார் ஃபிசிக்ஸ் டுட்டோரியல்ஸ் பாயிண்ட் ஒரு சேனல் இருக்கு, நீங்க கைண்ட்லி அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் த செகண்ட் ஸ்டெப் இஸ் ரீட் த NCERT புக்ஸ். ஃபார் பயாலஜி டெஃபினெட்லி ஐ வில் சஜஸ்ட் யூ டு ரீட் த பயாலஜி NCERT புக் படிங்க 11th and 12th. இன்கேஸ் யூ ஆர் ஹேவிங் TNSRT, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் இருக்கீங்கன்னா பரவாயில்ல, தப்பு இல்லை, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கு படிங்க. உங்களோட சிலபஸில் அது இருக்குது, அதை படிச்சுட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய சாப்டர்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு NCERT மட்டும், பயாலஜிக்கு மட்டும் NCERT எக்ஸ்ட்ரா படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். இஃப் பாசிபிள் நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்ஸ்க்கும் NCERT படிக்கலனா கூட பிரச்சனை கிடையாது, பட் NCERT பயாலஜிக்கு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. தட் இஸ் மை செகண்ட் டிப். ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்ன? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா NCERT புக்ஸ் ஃபார் பயாலஜி அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் CBSEனா NCERT படிங்க, அண்ட் தென் நீங்கள் ஸ்டேட் போர்ட்னா தாராளமாக TNSRT புக்ஸ் படிச்சுக்கலாம். அண்ட் தேர்ட் ஸ்டெப் கைஸ், நவ் கம்ஸ் த தேர்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன? இதுதான் வந்து ஒரு லைஃப் டிசைடிங் ஸ்டெப்பாக இருக்க போது. நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் கேட்பாங்க, ஆனால் நான் நீட்டுக்கு வந்து நோட்ஸ் எழுதணுமா, நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணுமா, இல்லை வேலேருந்து வெளியில் யாரோ நோட்ஸ் எடுத்துருந்தாங்கன்னா அதை நான் யூஸ் பண்ணிக்கலாமா, எனக்கு நோட்ஸ் எழுதான் நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகுதுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. நான் சொல்கிறேன், ஒரு டவுட் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. டெஃபினெட்லி நம்ம மற்றவங்களோட நோட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறத விட இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது, தாராளமாக உட்காந்து நோட்ஸ் எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எழுதுங்க. தட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப். ஓகே, உங்களுக்கு ரிவிஷனில் வேறு லெவலில் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ யாராவது என்கிட்ட நோட்ஸ் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், ரைட் த நோட்ஸ் கிறிஸ்பாக கன்சைஸாக முக்கியமான பாயிண்ட்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த சாப்டரை கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட கான்செப்டை நோட்ஸில் ஃபாஸ்ட்டாக எழுதி முடிங்க, அது போதும். ஓகே, திஸ் இஸ் அப் டு த நோட்ஸ் மேக்கிங். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் இஸ் ப்ராக்டிஸ் NCERT கொஷின்ஸ். NCERT கொஷின்ஸ் எதுக்குலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்? ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் மறக்காமல் NCERTல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸைஸ். நீங்கள் தியரி லைன்ஸ் பை லைன் படிக்கணும்னு அவசியம் இல்லை NCERTயை, பட் நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், ஹையர் மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணும், டாப்பர் ஆகணும்னா NCERTல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸைஸ் இஸ் மஸ்ட், எஸ்பெஷலி ஃபார் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ்க்கு கூட நீங்கள் போடலன்னா டு சம் எக்ஸ்டெண்ட் அதை விட்டுலாம், பட் கெமிஸ்ட்ரிக்கு மறக்காமல் NCERT எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸைஸ் போடணும். ஓகே, ஸோ டூ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபோர்த் ஸ்டெப் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும், உங்களுக்கு NCERT எக்ஸஸ் கிட்ட இருக்க சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு இருக்காது. ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆள் இல்லைன்னா நான் சொல்கிற வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க. TIWARIACADEMY tiwariacademy.com அப்படிங்கிற வெப்சைட் நான் படிக்கிறப்ப நான் ஃபாலோ பண்ணிருந்தேன் ரொம்ப எனக்கு யூஸ்புல்லா இருந்தது சோ அதுல போய்ட்டு அந்த சாப்டருக்கான NCERT சொல்யூஷன்ஸ் நீங்க PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்க book NCERT bookல இருக்க क्वेश्चंस ஒரு செட் வெச்சுக்கோங்க PDF ஒரு செட் வெச்சுக்கோங்க அந்த क्वेश्चनக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் அத நீங்க பார்த்து வெரித்தனமா படிச்சுக்கலாம் and then the next thing is MCQ solving book so select your proper MCQ solving book I suggest நான் படிக்கிறப்ப யூஸ் பண்ணது MCQ solving book NCERT at your fingertips MTG publications நான் ஃபாலோ பண்ண எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மூணு சப்ஜெக்ட்க்கு வாங்கிக்கோங்க ரொம்ப நல்ல book தான் biology chemistry physics இருக்கு நீங்க வாங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பிராக்டீஸ் பண்ணுங்க definitely it's worth it உங்களுக்கு இத தாண்டி வேற ஏதாவது books இருக்குனால வாங்கிக்கோங்க நான் ஃபாலோ பண்ண சொல்றேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் and then next பாத்தீங்கன்னா 6th one the 6th step is very important இது வரைக்கும் ஸ்டால் பண்ண 5 ஸ்டெப் understanding NCERT book படிக்கிறது இல்ல TNSRT book படிக்கிறது notes making practicing NCERT questions and MCQ solving books over the 6th one is the life changing that is your previous year questions okay guys NEET as well as JEE questions physics chemistry கண்டிப்பா நீங்க practice பண்ணுங்க ஒரு chapter எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 5 ஸ்டெப்பை முடிச்ச உடனே 6வது ஸ்டெப்பா previous year questions solve பண்றது வேற லெவல் உங்களுக்கு அந்த சாப்டர்ல எது முக்கியம் இல்லன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் அந்த ஐடியா தான் இந்த டாபிக் நான் இன்னும் டீப்பா படிக்கணும் இந்த டாபிக் நான் பரவாயில்லை ஓரளவு படிச்சா போதுன்னு உங்களுக்கு ஒரு பேசிக் அந்த knowledge கொடுக்கும் சோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसங்கிறது ரொம்ப crucial do it உங்களுக்கு என்ன PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம் புக் வாங்கிக்கலாம் apps இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க and finally the last and crucial step taking chapter wise test ஒரு chapter நீங்க படிச்சு முடிக்கிறப்ப ஃபுல்லா இந்த 6 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டீங்க வெரித்தனமானா இந்த சாப்டரோட प्रिपरेशन நீங்க முடிச்சாது the final step is to take a chapter test இந்த chapter test வந்து நீங்க either என்ன பண்ணலாம் apps-ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு ஏதாவது PDF இருக்கு வேற ஏதாவது book-ல உங்களுக்கு chapter test இருக்குனா நீங்க அங்க எழுதலாம் இல்ல வேற ஏதாவது materials இருக்குனா நீங்க எழுதலாம் நம்மளோட app-ல கூடி சீக்கிரம் chapter wise test இருக்கு ஆல்ரெடி physics-க்கு போட்டாச்சு chemistry-க்கு அப்டேட் பண்ணிடுவோம் இன்னும் கொஞ்ச நாள்ல கொஞ்ச வாரங்கள்ல நீங்க அங்க யூஸ் பண்ணி So, over 7 steps, you can chapter basic algorithm follow physics, chemistry, biology, NCERT questions, you follow So guys, this is going to change you in the preparation, NEET preparation, final phase, you can do 5 months, you can definitely Summa marks you score panla. And at the end of this video, you will pledge edukonga. So I will choose my dream college. Ungala dream college enna no comment section la solunga. Indha video pidichirukna like panunga. So tell guys strongly I will crack NEET 2022. So idha strong-a solunga, indha pledge edukonga, nalla prepare panunga. All the very best. So don't forget to subscribe to our channel. Don't forget to hit like and nam app la poite batch la enroll panni neenga free-a use panikonga. So this is all about creating this video. Take care. Thank you all. Good night. Bye bye.